ஸ்டாண்ட் இன்றைக்கி சுவிட்சு இங்கே வரும். சரி ஓகே. இதே சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டிருந்தோன்னா சைட் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லி, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்க நேரத்தில் செல்ஃபும் வேலை செய்யாது. ஓகே ஓகே. சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் செல்ஃப் வேலை செய்யும், சரிங்களா? இன்னொன்று செக் இன்ஜின். ஓகே. செக் இன்ஜின் லைட் வந்து நம்மளோட BS6ல வந்து FI ரிலேட்டடாக ஏதாவது இன்ஜெக்டர் ரிலேட்டடாக இன்ஜின் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இது எரியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசார்ட் மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் போட்டு ஒரு அசார்ட் சிம்பிள். ஸ்டார்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்க. ஸ்டார்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த வார்னிங் சிம்பிள் காமிக்கும். இன்னொன்று அந்த இன்டெலிகோ ஃபீச்சர், அந்த இன்டெலிகோ ஃபீச்சர் வந்து இதுதான். இப்போ இன்டெலிகோ ஆன் பண்ணியிருந்தேன்னா அந்த லைட் எனக்கு ஆஃப் பண்ணனா அந்த லைட் வராது. ஓகே. இன்டெலிகோ ஃபீச்சரை நான் எப்பப்பெல்லாம் வந்து இன்டெலிகோ ஃபீச்சர் எப்பெல்லாம் நான் ஆன் பண்ணுறேனோ அந்த லைட் ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆகிடுச்சு இன்டெலிகோ. ஸோ இன்டெலிகோ ஆன் ஆகிடுச்சுன்னா நான் வந்து வண்டியை ஏதாவது 20 செகண்ட் ஐடலிங்கில் ஒரு ஸ்டார்ட் 5 கிலோமீட்டர் வேகத்தை வண்டி தாண்டணும். அது ஆனால் அது ஒர்க் பண்ணோன்னா 5 கிலோமீட்டர் வேகத்தை வண்டி தாண்டிடுச்சுன்னா எந்தாவது ஒரு இடத்துல 20 செகண்டுக்கு மேலே வண்டி ஐடலிங்கில் நின்றுட்டு இருந்தால் வண்டி ஆஃப் ஆகும். அந்த டைமில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னா பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரை திறந்து விடுமோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது அந்த இன்டெலிகோ ஃபீச்சர். அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லைட்டு அப்புறம் லோ ஃபியூயல் இண்டிகேட்டர். லோ ஃபியூயல் வந்து 1.35 லிட்டர் வந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி, சரிங்களா? அடுத்தது ஈகோ பவர் மோடு. ஈகோ லைட்டு பவர் லைட், நம்ம வேகமாக வண்டியை திசெழுத்தும் போது பவர் மோடு வரும். ஐடிலான கரெக்டான ஸ்பீடில் போகும்போது சிட்டிக்குள்ளே போவோம், ஈகோ மோடில் போவோம். ஈகோ மோடில் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும், பவர் மோடில் போகும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். இது மட்டும்தான் இதில் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ட்ரிப்பியே ஓகே. இதுதான் ஸ்டார்டிங் இதுலேருந்து வரும் டிடிஇ. இப்போ இருக்கிற பெட்ரோலில் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது இந்த பெட்ரோல் வச்சு இப்போ நான் வண்டி எடுக்கிறேன், இந்த பெட்ரோல் வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் போக முடியும் அப்படின்றத காமிக்கிறது டிஸ்டன்ஸ் டு எம்டி. இப்போ டிஸ்டன்ஸ் எம்டி எவ்வளோனா 0, ஏன்னா வண்டி ரிசர்வில் இருக்குது. ஓகே. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் டிஸ்டன்ஸ் டு எம்டி காட்டாது. அடுத்தது